ஹலோ பேக்கர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஈஸியாக வீட்டில் டீ கேக் பண்ணுறதை பார்ப்போம். ஆனால் அந்த வாய்ஸ் ஓவரில் டீக்கு பின்னாடி நம்மளுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை கேட்போம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மாஸ்டர், ஒரு டீ சேட்டா ஒரு சாயா, எப்படி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக இது மாறி போயிடுச்சு. தண்ணிக்கு அப்புறம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிங்க் எதுன்னு பார்த்தோன்னா அது டீ தான். இப்படிப்பட்ட டீ முதல்ல எங்கே உருவாச்சுன்னா சைனாவில் தான். சுமாராக 2737 பிசியில் ஷாங்னங்னு ஒரு ராஜா இருந்ததாகவும் அவரோட வேலைக்காரன் அவருக்கு ஒரு சுடுத்தண்ணி போட்டு கொடுத்ததாகவும் அதில் தப்பி தவறி ஒரு 4-5 இலை விழுந்ததாகவும் அந்த இலை விழுந்த தண்ணியை ராஜாவை குடித்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் அவருக்கு அதில் எனர்ஜி கிடச்சதாகவும் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சைனாவில் இருந்து இந்த டீ கொஞ்சம் கொஞ்சமாக 52 நாடுகளில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஈரான், ஆப்கானிஸ்தானில் கூட இந்த டீ தான் நேஷ்னல் ட்ரிங்க்கு. இந்த டீ எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா வேறு யாரும் கொண்டு வரலைங்க, பிரிட்டிஷ்காரன் தான் கொண்டு வந்தான். ஃபஸ்ட்டு நம்ம ஆளுங்களுக்கு இந்த டீ மேலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரத்துக்கு பிரிட்டிஷ்காரன் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக டீ குடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த டீ இந்தியாவில் எப்போ ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னா, நம்ம நார்மலாக இந்த பிளாக் டீயில் கொஞ்சம் பால், சர்க்கரை, இஞ்சி எல்லாம் சேர்த்து அதை நம்ம ஆளுங்க மசாலா டீயாக மாற்றினதுக்கப்புறம் தான் இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இந்த உலகத்துலேயே காஸ்ட்லியான டீயோட ஒரு கிலோ விலை எவ்வளோன்னு பார்த்தோன்னா 9.25 கோடி. நம்ம இந்தியாவில் ஒரு கிலோ டீயோட விலை எவ்வளோன்னா 400 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் கிடைக்கிது. இந்தியாவில் டீ மார்க்கெட்டு எவ்வளோ பெருசுன்னா 2024 டேட்டா படி 91,000 கோடி. இதுவே 2033 இதோட க்ரோத் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா 1,43,000 கோடி வரைக்கும் இருக்குன்ற மாதிரி ஒரு டேட்டா சொல்லுது. கிட்டத்தட்ட வருஷம் 4.5% க்ரோ ஆகிட்டு இருக்குமா. உலக அளவில் கம்பேர் பண்ணோன்னா டீயோட மார்க்கெட் சைஸ் எவ்வளோன்னா 122 பில்லியன். இன்னும் கொஞ்சம் இதை ஈஸியாக புரிஞ்சிக்கணுன்னா இப்போ இருக்கிற பில்கேட்ஸோட சொத்து மதிப்பும் இந்த டீ மார்க்கெட் சைஸும் ஒன்று தான். ஆவரேஜாக ஒரு இந்தியன் ஒரு நாளைக்கு 3 கப்பு டீ குடிக்கிறாங்களாம். நமக்கு எந்த விஷயம் வரலனாலும் உடனே நம்ம ஆளுங்க நீ மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லுவாங்க. இனிமேல் அதை சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமாக டீ கடை இருக்குது. ஒரு பிஸியான டீ ஷாப்பில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 1200 டீ விற்குமா. ஸோ இங்கே நம்ம டீ கடை போட்டு கூட டொயோட்டா காரே வாங்கிடலாம். இந்த மாதிரி இந்தியாவும் டீயும் ஒன்றுக்குள்ளே ஒன்று யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 3000 வெரைட்டிஸ்க்கும் அதிகமாக டீ இருக்குது. ஒரு கிலோ டீ தயாரிக்க கிட்டத்தட்ட 3000-6000 டீ லீவ்ஸ் தேவைப்படுது. இந்த உலகத்தில் ஓல்டஸ்ட் டீ ட்ரீ எங்கே இருக்குன்னா அது சைனாவில் தான். உலகத்துலேயே அதிகமாக டீ யூஸ் பண்ணுற நாடும் சைனா தான். அதுக்கு அடுத்தபடியாக யார் இருக்கான்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம தான். ஆவரேஜாக ஒரு இந்தியன் ஒரு வருஷத்துக்கு 750 கிராம்ஸ் ஆஃப் தேயிலை யூஸ் பண்ணுறான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பர்த்டே 21 மேனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அன்றைக்கி தான் இந்தியாவோட டீ டே. இந்த மாதிரி நிறைய பேக்கிங், கொஞ்சம் ஃபன், கொஞ்சம் ஃபேக்ட்ஸோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பேக்கர்ஸ் ரூட். இது வே டு டேஸ்ட்.